ஞான செருக்கு படைப்பு உண்மையிலே ஒரு நெகிழ்வான அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொல்லாமல் ஒரு கலைஞனாக ஒரு ரசிகனாக நான் பார்த்து நெகிழ்ந்ததை சொல்கிறேன். அதுபோல் ஐயா வீரசந்தானம் அவர்கள் என் மேலே அவரும் அவர் மேலே நானும் ஒரு பெரும் பாசத்தோட, அதுவும் அவருடைய இறுதி காலங்களில் அதை பரிமாறிக்கிட்டோம். அந்த இழப்பு தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பு, தனிப்பட்ட முறையில் எனக்கு நினச்சி பார்க்க முடியாத பேரிழப்பு. இந்த படம் பார்க்கும்போது தம்பி ரஜினி ராஜேந்திரன், தரணி ராஜேந்திரன் இந்த படைப்பை இயக்குனதை பார்த்து வியந்ததை இங்கே பெரும் பெரும் ஆளுமைகள் வெளிப்படுத்தினாங்க. சகோதரர் திருமாவளவன் அவர்கள் உட்பட உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஞான நிலைக்கு அல்லது ஒரு வயதான நிலைக்கு ஒரு புலமை செறிந்த நிலைக்கு ஒரு கலைஞன் போய் அந்த கண் கொண்டு படைப்பு செய்கிறதுங்கிறது அதுக்கான ஒரு வயது உண்டு. அந்த வயதுக்குரிய பக்குவத்தை இந்த படைப்பில் அவர் ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக நுணுக்கமாக அதை பதிவு பண்ணது தான் அந்த வியப்புக்கு காரணம். வீரசந்தானம் ஐயா இல்லாத நிலையில் ஒரு கலைஞன் அவன் வாழும் காலத்தில் அவன் உயிரோடு இல்லாத நிலையில் ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு பெரும் பற்றோட இங்கே கூடி நடக்கிற இந்த நிகழ்வு தான் அந்த கலைஞனுக்கு நாம் செய்கிற ஒரு தலைவணங்குதலுக்குரிய மரியாதை. அதை இந்த தமிழ் சமூகம் இப்போ செஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதே உண்மையிலேயே ஒரு சொல்ல முடியாத மன ஒரு மகிழ்வை கொடுக்குது. அதாவது அவர் எல்லார் மேலேயும் பற்று வைப்பார், எல்லார் மேலேயும் கோபம் கொள்வார். அதிகார வர்க்கம் அரசாங்கம் மட்டும் இல்லை, நீங்கள் அவர்கிட்ட அவரை பார்த்து பயப்படாத அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உண்டா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசினா தெரியும். அவர் மேலே மரியாதை கலந்த அன்பு தான் எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது. ஏன்னா பொது வெளியில் போட்டு உடைச்சிருவார். அதுபோல் இளம் கலைஞர்களை அவரை மாதிரி பாராட்டவே முடியாது. அவர் அழைப்பார், விருந்து வைப்பார், கொண்டாடுவார். என்னுடைய சந்தனக்காடு வீரப்பன் தொடர் பெரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த 2007-08 காலகட்டம், 2007-2008 தொடக்கம், ஒரு நாள் அழைக்கிறார், எங்கே இருக்க அப்படின்னாரு. இந்த மாதிரி படத்தொகுப்பில் இருக்கேன் எடிட்டிங்கில் அப்படின்னா, தம்பி விரும்பி பார்க்குற செய்தி உன் காது கெட்டுச்சா அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏதோ ஒன்று தட்டுப்படுது. யாருங்க எந்த தம்பிங்க அப்படிங்கிறேன். யோ, உலகத்திலே எங்களை மாதிரி வயசு கொண்டவனுக்கு தம்பின்னா அது ஒரே ஒருத்தந்தாயா, உனக்கு யாருன்னு தெரியாதா அப்படின்னாரு. உண்மையிலே சிலிர்த்து போனேன். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பி பார்க்குறாருங்கிற செய்தியை அவர் மூலமாகத்தான் நான் முதல்ல கேட்குறேன். மொத்தத்தையும் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு, உனக்கு செய்தி வரும் அப்படின்னாரு. பின்னாடி அது போலவே கேட்டு சகோதரர் சீமான் அவர்கள் மூலமாகவும் வியன் வன்னியரசு அவர்கள் மூலமாகவும் மொத்த தொகுப்பு 36 மணி நேரத்தையும் கொடுத்து அனுப்பினேன். அது அவர்கிட்ட போய் சேர்ந்தது. அதை 3 நாள் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் பார்த்து முடிக்கும்போது இதே போன்று நாம் எப்படி வீரப்பனை மனசில் ஒரு பிம்பம் வச்சுருந்தோமோ அது அப்படியே பதிவாயிருக்கு. நம்மளுடைய வீரம் செறிந்த போராட்டத்தையும் கௌதமனை அழைச்சி பதிவு செய்யணும், செய்தியை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி வரைக்கும் என் தாய்க்கு சமமான அந்த முகத்தை பார்க்க முடியலேங்கிற கவலை எனக்கு இப்பொழுதும் உண்டு. அப்போ நான் என்ன உனக்கு தரணும் இந்த படைப்புக்காகன்னு கேட்டார்.
உங்கள் ஓவியம் வேணும், அதை விட நான் உயிராக நேசிக்கிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியத்தை சந்தனக்காடுக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா எனக்கு அது மகிழ்ச்சின்னு அதுமாரிய வரைஞ்சி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்பொழுதும் என் வீட்டு வாசலில் அவர் கொடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியம்தான் இருக்குது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரும் பேரன்போட பெரும் பாசத்தோட நேசித்த ஒருவர் ஐயா வீரசந்தனம் அவர்கள். அவருடைய அடையாளங்கள்னா அவர் தீட்டிய ஓவியங்கள். மிக முக்கியமானது தஞ்சை பெரிய கோயில் எப்படி ஒரு அடையாளமாக தஞ்சையில் இருக்கோ, அதே போன்று தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அவர் கையால் இனப்படுகொலை காட்சிகளை வரைந்த அந்த சிற்பங்கள், ஓவியங்களாக வரைஞ்சி தீட்டப்பட்ட அந்த சிற்பங்கள் இப்பொழுது போனாலும் உடல் சிரித்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் நீங்கள் வர முடியாது. அவருக்கு ஞான செருக்குன்னு ஒரு தலைப்பு வச்சது உண்மையிலே சிலதெல்லாம் சித்திரம், ஓவியர் வீரசந்தானம் ஒரு சித்திரம்னா அந்த தலைப்பு அவருக்கு பொருத்தினது இருக்குல்ல, அது கூட ஒரு அற்புதமான சித்திரம் தான். ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு நான் விடைபெறேன். நான் படைப்பை பற்றி எல்லாரும் பேசினாங்க, அவர் எப்படிப்பட்டவர், ஒருவருடைய ஆளுமை இருக்குல்ல, ஒருவனுடைய அகம் சார்ந்து அவனுடைய எழுச்சி கோபம் இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற அக்கறை இருக்குல்ல, அது வந்து அது யாருக்கு இருக்கோ அவன் போற்றப்படுவான், கொண்டாடப்படுவான், நினைவு கூறப்படுவான், வரலாறாக மாறுவான் அப்படிங்கிறது தான். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து லயலா கல்லூரி மாணவர்களுக்காக வேட்டிங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். வேற ஒரு கதைக்காக லயலா கல்லூரி விஸ்காம் மாணவர்களை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் போயிட்டோம். வேற ஒரு கதையை, ஒரு சிறு கதையை அங்கேயே அவர்களுக்கு அப்பயே வசனம் எழுதி அப்பவே திரைக்கதை என்னன்னு சொல்லி அப்பவே எடுத்து அப்பவே படத்தை பண்ணி, இதாண்டா ஒன்றும் ஞானம்லாம் பெரிய தேவையில்லடா, அனுபவம் வாழ்க்கை, ஒரு கதவு திறக்கணும், ஒரு வெளிச்சம், அவ்வளோதான், ஒன்றும் இதுக்கெல்லாம் போய் உக்காந்து அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக போனேன். ஆனால் அந்த கதையை அந்த சூழலில் எடுக்க முடியல. அப்போ வேட்டிங்கிற கீரா கதையை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். யார் பொருத்தமாக இருக்கும், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கடைசி காலத்தில் இருக்கான், அவனுடைய மனநிலை என்ன? அதுலேயும் அந்த கதையில் ஒரு முட்டாய் கொடுக்க வருவான், ஒரு 65 ஆண்டு கழித்து சுதந்திர முடிஞ்சு அந்த நிலையில் கடைசி காலத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் வேட்டி கிழிஞ்சிருக்கான், அவனுக்கு மாற்று துணி இல்லை. அவனை நோக்கி வருவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த கிழிசலை மறைச்சிட்டு எந்திரிச்சு நிற்பார். இதோட கதையை முடிச்சிட்டாங்க கீரா. ஆனால் என்னுடைய மொத்த கோபத்தையும் கொட்டி கடைசியாக அந்த தேசிய கொடியை கொடுக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருங்கிறது தான் அந்த குறும்படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஆனால் நான் அவரை தொடர்பு கொள்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ 2 முறை இறப்புக்கு போய் மீண்டு எழுந்து தான் என்னுடைய வேட்டியும் நடிச்சிருக்காரு, தரணி ராஜேந்திரனுடைய இந்த ஞான சர்க்கிளையும் நடிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்க வேண்டியது. அப்போ நான் தொடர்பு கொள்கிறேன், சீரியஸ் ஆகி வீட்டில் இருந்து பல எச்சரிக்கையோடு சொல்லி அவரை கொண்டாந்து விட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், அங்கே இருந்துட்டு அடிக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி நான் ஒரு கதை எடுக்க வந்தால் முடியல, வேட்டி எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து நடிக்கணும். எங்கே அப்படின்னாரு. காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? டே, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சின்ன சாரல் கூட வரக்கூடாதுன்னு சன்னலை சாத்திட்டு படுக்க சொல்லியிருக்கானோ, இல்லட்டுமே நான் போயிடுவோம் நான் மேலே, நீ என்ன காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்ற அப்படின்னார். இல்லைங்க, இது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன். என்ன கதை அது? கதையை சொன்னேன். கேட்டார், அப்படியா, சரி அப்படின்னாரு. எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல கதை சொல்லிக்கிட்டே வரும்போது சுருக்கமாக தான் சொன்னேன், சொல்லும்போது குளத்தில் முங்கணும், தனியாக முங்கணுங்கிறேன். ஏன்டா சாரல் கூட அடிக்கக்கூடாதுங்கிறான், நீ என்ன குளத்தில் என்னை அங்கே வச்சு கொல்ல பார்க்குறியான்னு, இது சரியாக வராதேன்னாரு. இருங்க, கிளைமேக்ஸை மட்டும் சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிடிசல அவன் பேசுவான், அந்த சுதந்திர போராட்ட தியாகி, இதுக்காகவாடா நாங்கள் போராடணும், ஏன்னா எங்களை பிரிச்சிங்க, எங்களை கொன்னீங்க, நாங்கள் எப்படியெல்லாம் சுமந்து போராடணும், அந்த சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்தோம், ரத்தத்தை சிந்தினோம், இப்படியெல்லாம் வாங்கின சுதந்திரம் வெள்ளக்காரன்ட்டருந்து கொள்ளக்காரனுக்கு போயிருச்சாடா அப்படின்னு சொல்லி விவசாயியை கொள்றான், மீனவனை கொள்றான், மாணவனை கொள்றான், ஈழத்தில் எங்கள் உறவுகளை 1.5 லட்சம் பேரை கொன்னான். எல்லாம் கொன்னதுக்கு பிறகு இந்த இனத்தை, இந்த பூமி பந்தின் ஆதி இனத்தை அழிக்க பார்க்குறீங்களடா, தமிழ் இனத்தை 65 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி, சூத்த மறைக்கிறதுக்கு மாற்று துணி இல்லை, சுதந்திர தேசமாடாது
அப்படின்னு துப்புற அந்த வசனத்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னார், டேய் எப்படா புறப்பட்டு வரணும், நான் வந்து துப்பிட்டு வந்துடுறேன் சொல்லு அப்படின்னாரு. ஞான செருக்கு அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலைஞன் இந்த படைப்பில் வாழ்ந்திருக்காரு, இந்த படைப்பில் வாழ்ந்திருக்காரு. தரணி இந்த படைப்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். அதை வச்ச ஷார்ட்ஸு, எடுத்த விதம், நடிப்பு, படம் தொடங்கலேருந்து முடிவு வரைக்கும் ரெண்டு முறை சாவுக்கு போய் மீண்ட ஒரு கலைஞன் எப்படி அப்படி கடைசி வரைக்கும் அந்த முறுக்கு மாறாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த படைப்பு, அப்படிப்பட்ட இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உண்மையிலே எல்லாரும் மனம் நிறைந்து வாழ்த்தினது போல் நானும் வாழ்த்துறேன், பேராசையோடு வாழ்த்துறேன். தரணி வந்து ஒரு பெரும் கலைஞனா, பல வெற்றி படைப்புகளை கொடுத்த கொண்டாடுகிற ஒரு கலைஞனா, ஒரு ஞான செருக்குள்ள ஒரு கலைஞனா இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு உச்சமான ஒரு நாற்காலியில் நிரந்தரமாக உட்காரணும்னு நான் வாழ்த்துறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று, இந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எப்பவும் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அறமான கோபம் வந்துருச்சுன்னா அதன் பிறகு என்னால் உட்கார முடியாது. அப்படி தான் அவனியாபுரத்துக்கு போனது, அப்படி தான் ஐநா சபைக்கு போனது, அப்படி தான் கத்திப்பாராவில் நின்னது. ஒரு அறிவை திருடுறது போல இந்த சமூகத்தில், மனித குலத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அறிவற்ற ஒரு கூட்டம் எங்கள் வள்ளுவனை திருட பார்த்தது. அப்போ நான் நினச்சேன், ஏண்டா வண்ணத்தை பூசி உங்கள் எண்ணத்தை காட்டுறீங்களே, இதுக்கு ஒரு படைப்பு செஞ்சாகணுமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஞான செருக்கு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஐயா வீரசந்தானம் இருந்தா வள்ளுவனாக நிற்க வச்சு யானை மிதி ஒரு மிதி மிதிச்சில்லாமே ஒரு குறும்படம் எடுத்துன்னு நினச்சேன். இல்லை, இருந்தாலும் எங்கள் இனத்தை மிதிப்பவன் எவனாக இருந்தாலும் இல்லை, யமனாக இருந்தாலும் இந்த மண்ணில் மிதிக்கிறதுக்கான தலைமுறைகளாக போராட்ட களங்களில், படைப்பு களங்களில் நாங்கள் தயாராகி நிற்கிறோம். இந்த படைப்பு பல விருதுகளை வென்றதோடு மட்டுமல்ல, திரையில் அந்த படைப்பு எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோல் ஞான செருக்கு நம்மளுடைய காதுக்கும் வெற்றி பெற்ற அந்த செய்தியை கேட்கறதுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். தரணி ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, இந்த படைப்பில் பங்கெடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்தும். நன்றி, வணக்கம்.